சேலம் மாநகர் முதல் அக்ரஹாரம் பகுதியில் ஊரடங்கு விதிகளை மீறி திறக்கப்பட்ட காய்கறி கடைகளில் மக்கள் அதிக அளவில் திரண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதந்திர கேட்கலாம். வணக்கம் சுதன், சேலத்தில் தற்பொழுது காய்கறி வியாபாரம் நடைபெற்று வருகிறது, போலீசார் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் தற்போது இந்த கொரோனாவின் அதி தீவிரமாக பரவி வருவதை அடுத்து நோய் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு தற்போது தளர்வில்லாத ஊரடங்கை அறிவித்திருக்கிறது. அதன்படி காய்கறி சந்தைகள் என எவ்வித கடைகளும் செயல்பட அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த சேவைகளுக்கு மட்டுமே தற்சமயம் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வாரம் தளர்வில்லாத முழு ஊரடங்கின் போது பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைக்காக நடமாடும் காய்கறி திட்டம் தற்போது செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் அன்றாடம் அவர்களுக்கு வீடுகள் தேடி வரக்கூடிய வகையில் நடைமுறையில் ஈடுபட்டு இருக்கிறது. இதற்கிடையிலேயே சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முதல் அக்ரஹாரம் பகுதியில் சாலையோரத்தில் இன்று காலை திடீரென தடையை மீறி சாலையோர காய்கறி கடைகள் செயல்பட துவங்கி இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் சாலையோரத்தில் காய்கறிகளை கடையமைத்து விற்பனையை துவங்கியிருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் திரளானோர் அந்த பகுதியில் ஒன்று கூடி தங்களுக்கு தேவையான காய்கறிகளை மூட்டை மூட்டையாக வாங்கி சென்றனர். ஏற்கனவே பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் வீடு தேடி வரும் வகையில் நடமாடும் வாகனங்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தற்சமயம் இந்த கொரோனாவின் தீவிரத்தை அறியாமல் ஒரு அலட்சிய போக்கோடு சமூக இடைவெளியை கூட கடைபிடிக்காமல் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் ஒன்று திரண்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சேலம் டவுன் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர் காவலர்களை பார்த்த வியாபாரிகளும் பொதுமக்களும் அங்கிருந்து தப்பி ஓடினர். கலைந்து ஒவ்வொரு திசையில் ஓட்டம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு விற்பனையில் ஈடுபட்டு இருந்த 10க்கும் மேற்பட்ட வியாபாரிகளை தற்சமயம் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனாவின் இரண்டாவது அலையின் தாக்கம் என்பது அதி தீவிரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் வரை 58,000க்கும் மேற்பட்டோர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த நோயினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஒருவரும் திணறி வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் பலரும் இன்னமும் கூட அலட்சியத்தோடு செயல்பட்டு வருவது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து தடையும் என்பது தற்சமயம் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஊரடங்கு விதியை மீறி தற்சமயம் இந்த சந்தைகள் செயல்பட்டது அதிகாரிகள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிரபாவதி. சுதன், சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நடமாடும் காய்கறிகள் அங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கிறது? சில பகுதிகளில் சில இடங்களில் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது போன்ற குற்றச்சாட்டு ஏதேனும் சேலம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா பிரபாவதி. அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 354 நடமாடும் காய்கறி வியாபார வாகனங்கள் வந்து தற்போது செயல்பாட்டில் இருந்து வருது. இதே போல மாவட்டம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நடமாடும் காய்கறி வியாபாரங்கள் வந்து தற்போது செயல்முறையில இருந்துட்டு இருக்குது. அந்தந்த சந்தையில் ஈடு வைக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பலர் தரப்புடன் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு இந்த காய்கறிகளை கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த நடமாடும் காய்கறி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய எண்களையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் யாரேனும் தங்கள் பகுதிக்கு இந்த நடமாடும் காய்கறி வாகனங்கள் வரவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டால் உடனடியாக அவர்கள் இல்லங்களுக்கு வீடு தேடி அந்த காய்கறிகள் கொண்டு சேர்க்கும் வகையிலும் இந்த திட்டம் என்பது தற்சமயம் நடைமுறையில் இருந்து வருகிறது. அவர்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையும் அவர்கள் வீடுகளை கொண்டு செல்லும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நோயின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதி தீவிரமாகி கொண்டே இருக்கிறது. இந்த முழு ஊரடங்கு என்பது அறிவிப்பதற்கு முன்னதாக 600-700 என இருந்த பாதிப்பு தற்சமயம் ஒரு நாளைக்கு 1000 நெருங்கக்கூடிய அளவிற்கு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எனவே பொதுமக்களும் இந்த நோயின் தீவிரத்தை கண்டு அவர்கள் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அனைவரும் வீட்டிலே இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தங்கள் வீடு தேடி வருவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட பொதுமக்கள் மத்தியில் பொறுத்தவரை இந்த நோயின் தாக்கத்தை பலரும் அறியாமல் அலட்சிய போக்கோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு என்பது வெறும் பெயரளவில் மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழக்கமான தினங்களைப் போலவே
சாலைகளில் தொடர்ந்து இந்த வாகனங்கள் என்பது போக்குவரத்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கிடையிலேயே தற்சமயம் இந்த ஊரடங்கு விதியை மீறி வியாபாரிகளும் அதிக அளவில் சாலையோரத்தில் அடுத்தடுத்து கடைகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த காய்கறிகளை வாங்குவதற்கு பொதுமக்களும் திரளானோர் அந்த சமூக இடைவெளியை மறந்து தற்சமயம் கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் அவர்கள் மீது கைது நடவடிக்கை மற்றும் வழக்கு பதிவு உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு தரப்பில் எவ்வளவுதான் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட பொதுமக்கள் தரப்பில் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுதன்.